பரஞ்சோதி முனிவரால் எழுதப்படாத நூல் திருவிழாபுரம் அவர் எழுதலை. திருவிளையாடல் போற்று கல்வென்பா இதுவும் அவர் எழுதலை. வேதாரண்யம் புராணம் இதுவும் அவர் எழுதலை. மதுரை பதிற்றுப்பத்தாந்தி இதுவும் அவர் எழுதலை. ஸோ அனைத்தும் சரிதான். சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்காக அனைத்துலக விருதை வந்து வாங்கினார்? சுடுமண் சிலைகள். அயோத்தியா காண்டத்தில் கம்பர் ராமனுடைய மேனியை எதனுடன் உண்மையாக கூறுறாரு? மை, மரகதம், கார்மேகம் அனைத்தும் சரி. ஸோ அயோத்தியா காண்டத்தில் கம்பர் வந்து ராமனுடைய மேனியை மை, மரகதம், கார்மேகம் எல்லாத்தையும் கூட ஒப்பிடுறாரு. பொறுத்துக. குறிஞ்சி வேங்கை, முல்லை காயா, மருதம் காஞ்சி, பாலை இழுப்பை. ஆசிரியர் மாணவனிடம் இம்பாடல் பொருள் யாது என்று வினவுவது அறிவனா? குறிப்பு விடையாக இருக்கக்கூடிய குறிப்பு விடைகள் எத்தனை? இதுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா 4. கடும் பகட்டு யானை நெடுந்தேற்க கோதை திருமாவியல் நகர்கவோர் முன்துறை அகனானூறு. மாயம் பொருள் தருக விளையாட்டு. சென்றடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் உணர்ந்துக்கு சேர்ப்பீர் இது யாருடைய கூற்று? பாரதி. கமலாயவன் இயற்றிய இயற்பெயர் கமலா லயன். அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா குணசேகரன். ஸோ இந்த குணசேகரன் யார் அப்படின்னா நம்மளோட ஆதி குணசேகரன் ஞாபகம் வச்சுக்கலாம். பிறருக்கு பொருளை கொடுத்து உதவக்கூடிய உதவும் பொருட்டு வினவுவது கொடைவினா. பிறருக்கு பொருளை கொடுத்து உதவுவது கொடைவினா. இலக்கண குறிப்பு தருக. குண்டலமும் குழைக்காதும் எண்ணும்மை. கிங்கினி என்ற அணிகலன் அணியும் இடம் எது? காலில். கிங்கினி என்ற அணிகலனை அணியக்கூடிய இடம் காலு. விலங்கோடு மக்கள் ஆணையர் இலங்கு நூல் கற்றரோடு ஏனையவர். இந்த குறட்பாவில் இடம்பெற்றுள்ள பொருட்கோள் எது? ஸோ அதுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்நிரல் நிறை பொருட்கோள் தான் அதுக்கு சரியான விடை. எதிர்நிரல் நிறை பொருட்கோள்.